ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. கடும் மழை காரணமாக குருணாகல் வாகர பகுதியில் கழிவுநீர் வெளியாகும் கால்வாய் ஒன்றில் சிக்கியிருந்த சிறுவர் ஒருவர் பலியானார். சம்பவத்தில் 14 வயதான பாடசாலை மாணவர் ஒருவரே பலியானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்குமாயின் அத்தனுக்கல, கழு, கழனி, கிங் மற்றும் நில்வள கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன் காரணமாக குறித்த கங்கைகளை அண்மித்து வாழ்பவர்களை அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் 4 மாவட்டங்களுக்கு நாளை பிற்பகல் 4 மணி வரையில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை, கேகாலை, நுவரேலியா, ரத்னபுரி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் சோதனைக்காக உண்மையை கண்டறிவதற்காக உள்ளக பொறிமுறை ஒன்று எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஆரம்பமாக உள்ளது. இதில் இலங்கை சார்பில் வெளிவிவகாரம் மற்றும் நீதி அமைச்சர்கள் தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் பேச்சுவார்த்தை மூலம் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்பார்ப்பதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து விவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். இந்த உள்ளக பொறிமுறை ஊடாக மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இறுதி நிலைப்பாட்டை எட்ட உள்ளோம். இந்த விடயத்தில் ராணுவத்தின் மீது அரீதியான வகையில் பாரில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனவே அவர்களுக்கு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்படும். அதிலும் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். போர் காரணமாக இந்தியாவிற்கு ஏதிலிகளாக சென்ற இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்கான செயற்பாடுகளை இலகுவாகவும் வினைத்திறனுடனும் முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்கநாயக்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திமா விக்ரமசிங்க தலைமையிலான இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம், வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர், பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் மற்றும் நீதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இலங்கை ஏதிலிகள் புனர்வாழ்வுக்கான அமைப்பினால் போர் காரணமாக ஏதிலிகளாக இந்தியாவுக்கு சென்றுள்ள இலங்கையர்களை மீண்டும் அழைத்து வருவது தொடர்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்கநாயக்கவினால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. சுமார் 58,000 இலங்கையர்கள் தற்போது இந்தியாவின் தமிழ்நாட்டில் ஏதிலிகளாக தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 3,800 பேர் மாத்திரமே தற்போது இலங்கைக்கு திரும்ப தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இது தொடர்பான முயற்சிகளை ஒருங்கிணைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
துருக்கி மற்றும் துபாய் ஆகிய நாடுகளிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ள கோதுமை மா எதிர்வரும் 15ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எதிர்காலத்தில் கோதுமை மாவிற்கான தட்டுப்பாடு ஏற்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒரு மாதத்திற்கு தேவையான கோதுமை மா தங்களிடம் இருப்பதாக பிரதான கோதுமை மா உற்பத்தி நிறுவனம் அறிவித்துள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்துடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தியை அதிகரிக்குமாறு கோதுமை மா உற்பத்தி நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இன்று பிற்பகல் அகில இலங்கை வெதுப்பக உற்பத்தி உரிமையாளர்கள் சங்கத்துடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் கோதுமை மாவிற்கான தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் கோதுமை மா விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கோதுமை மாவிற்கான உச்சபட்ச விலையை நிர்ணயிக்க முடியாது என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். டொலர் தட்டுப்பாடு தனியார் தரப்புக்கு கோதுமை மா இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டவையே சந்தையில் கோதுமை மாவின் மாஃபியா இடம்பெறுவதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் இதனை எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். நுகர்வோர் அதிகார சபையினால் சந்தையில் கோதுமை மா விலை அதிகரித்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. சந்தையில் தற்போது ஒரு கிலோகிராம் கோதுமை மா 300 ரூபாய் முதல் 350 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளும் வெகுவாக அதிகரித்துள்ளன. இந்தியாவிலிருந்து கோதுமை மா இறக்குமதியை கைவிடுவதற்கு மேற்கொண்டுள்ள தீர்மானம் மற்றும் யுக்ரைன் யுத்தத்தின் காரணமாக அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படவிருந்த கோதுமை மா கிடைக்காமை என்பதன் காரணமாக நாட்டின் பிரதான கோதுமை மா இறக்குமதி நிறுவனங்களின் கையிருப்பு நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த நிறுவனங்கள் சில மட்டுப்பாடுகளுடன் சந்தைக்கு கோதுமை மாவை விநியோகிக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மா அதிக விலைக்கு விற்கப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சந்தையில் கோதுமை மா மாஃபியா உருவாகியுள்ளதோடு அதனை தடுப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறிய தொழில்துறையினர் சங்கம் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். நாட்டில் 300 முதல் 400 இடைப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நிரப்பு நிலையங்கள் எரிபொருள் கிடைக்காமை காரணமாகவே மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளாந்தம் பல நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் கிடைப்பதில்லை. அதே நேரம் பல நிரப்பு நிலையங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருளே கிடைக்கப்பெறுகிறது. கிடைக்கப்பெறும் எரிபொருளும் 3-4 மணித்தியாலங்களில் தீர்ந்து விடுகின்றன. இதன் காரணமாக பல நிரப்பு நிலையங்கள் மூடிய நிலையிலேயே உள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேல்பத்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை அழித்தமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிலக்க செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் தாக்கல் செய்த மேன்முறையீடு மீதான ஆராய்வு பிற்போடப்பட்டுள்ளது. இந்த மனு இன்றைய தினம் காமினி அமரசேகர, அச்சல வெங்கபுலி மற்றும் அர்ஜுன உபயசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட்டது. இதன்போது அந்த மனு மீதான ஆராய்வை அடுத்த வருடம் ஜனவரி 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.